ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ராகி பிடி கொழுக்கட்டை தான். ஸோ வர விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். யூஸ்வலாக வந்து ராகி கொழுக்கட்டைக்கு ராகி மாவு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ராகி மாவு ப்ளஸ் அவல் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா கூட அதே மாதிரி தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட் நம்ம ராகி மாவை வந்து வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வாசம் வரும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஸ்மெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மண்ட வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துடலாம். அதில் இருக்கிற தூசெல்லாம் நம்ம வடிகட்டணும். ஸோ இப்போ வந்து 1 கப் எடுத்துருக்குறேன். இதுக்கு அளவான தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்தால் போதும். தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது இது கம்பி பதம் வர வரையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணோன்ட்டு இல்லை. அது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதையே. இப்போது அந்த தூசெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்து நான் இங்கே 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன். ஸோ வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திக் ஆர்த்தின் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடரை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் போதும். நம்ம பிடிச்சி வச்சுருந்தா அந்த அவல் வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து புட்டுக்கெலாம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுக்கும் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே தண்ணி தெளிக்கக்கூடாது, அளவாக தெளிச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த்தியாக வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பையன் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அவல், தேங்காய், ஏலக்காய் தூள், அப்புறம் ராகி மாவு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிசையும் போதே தெரியும். ஸோ அந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ இது வந்து 5 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த வெள்ளைப்பாகு வந்து பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஊற்றும் போதே தெரியும். ஸோ மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கொழுக்கட்டை செய்யும்போது என் பையன் வந்துட்டான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இப்பயே வேணும் சொல்லிட்டு. ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 14 கொழுக்கட்டை போல் வரும். இங்கே வந்து நான் 1 கப் ராகி மாவு, 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அப்புறம் அதே மாதிரி 1/2 கப் போல் தேங்காய். இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். கரெக்டாக 10 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.